சொல்றதுக்கான பேசாவீங்க. வணக்கம். ஜெய் ஜவான் ஜெய் ஜெய் அகாடமி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு 10 மாணவர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அந்த டென்டல்ன்றது எப்படி நடக்கும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல. ஆமாம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். அந்த 10 மாணவர் யாருன்னு பார்ப்போம். நம்ம கமெண்ட் பண்ண மாணவர்கள் ஃபஸ்ட்டு வந்து நந்தன், குமரேசன், பெரியசாமி, பாஸ்கர், ஜான்சன், முத்துப்பாண்டி, பிரகலநாதன், மணிகண்ட பெருமாள், சாமிநாதன், ராஜசேகர்ன்ற 10 மாணவர்கள் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சார், நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டென்டலை பற்றி ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ப்போம் அதை பற்றியே. என்னென்னு கேட்டிங்கன்னா, டென்டல் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு மெடிக்கல் எக்ஸாம் தான். இந்த மெடிக்கல் எக்ஸாம் என்னென்னா, இது வந்து மார்க்ஸ் ப்ராப்ளம் தான் போடுவாங்க. ஓகேங்களா, இதை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அதாவது 22 மார்க்ஸ் வந்து டென்டல் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா, இந்த மார்க்குக்கும் எக்ஸாம் மார்க்கும் மெரிட் மார்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா, இது வந்து நீங்கள் டென்டல் பாஸ் ஆகிறக்கான 22 மதிப்பெண்கள். 22 மதிப்பெண்கள் வந்து ஃபுல் மார்க். இதில் வந்து நீங்கள் 14 மார்க் எடுத்தாலே பாஸு. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பர்க்கலில் என்ன அப்படிங்கிறத நம்ம சைடில் போடுற ஃபோட்டோவில் பார்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பர்க்கில் வந்து ஒரு 4 வகையாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் வியூஸ் வந்து 4 வியூ நம்ம ஃபோட்டோ நீங்கள் பார்க்குற மாதிரி தான். என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 பாகம் அப்படிங்கிறமா. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இன்சைசஸ் ரைட்டுங்களா, அப்படின்னா வெட்டும் பற்கள். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெட்டும் பற்கள் வந்து 2 இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து கெனைன் கோரை பற்கள் சொல்லுவாங்க, இது ஒரு பற்கள் மட்டும்தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மோலர் அடிப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து முன் கடவாய் பற்கள் அப்படிங்கிறது 2 பற்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோலர் பின் கடவாய் பற்கள், இது வந்து 3 பற்கள் இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது இன்சைசஸ் அப்படிங்கிறது கீழே இருந்தால் மேலேயும் இருக்கும். அதே மாதிரி கெனைங்கிறது கீழே இருந்தால் மேலே இருக்கும், 2 பக்கமே இருக்கும். ஓகேங்களா, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி கடவாய் பொருட்கள் 3 பொருட்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேலே இருக்கணும். இதில் பாயிண்ட் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறப்ப, மொத்தம் வந்து உங்களுக்கு இன்சைசஸ்க்கு 1 மார்க்கு, கெனைனுக்கு 1 மார்க்கு, ப்ரீமோலருக்கு 2 மார்க்கு, 1 மார்க்கு, மற்ற கடவாய் பொருட்களுக்கு வந்து 3 கடவாய் பொருட்களுக்கு வந்து 2 மார்க்கு. நிறைய மாணவர்கள் டவுட் இருக்குது, எனக்கு சொத்தப்பல் இருக்குது சார், அந்த ஒரு பல பிடிங்கிட்டேன், அதனால் வந்து நான் அன்ஃபிட் ஆகணும், அது வந்து கவலையே தேவையில்லை, பல்லிங்க அடைச்சிக்கங்க. இருந்தாலும் அதுக்கு வந்து 2 மார்க் தான் போகும். நீங்கள் ஒரு பல்ல பிடிங்கிறீங்கன்னா 2 மார்க் போகும். சொத்தப்பல் இருந்தால் அதை க்ளீன் பண்ணி நீங்கள் அடைச்சிருங்க. அடைச்சிட்டிங்கன்னா மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க் எந்த மாதிரி போடுவோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பற்கள் வந்து உங்கள் மேலே இருக்க பற்களும் கீழே இருக்க பற்களும் ஒன்றா ஓட்டணும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டும் மேலேயும் கீழே வந்து மோதணும். ஓகேங்களா, அது இல்லாமல் ஜிக்ஜாக்ல இருந்தால் மட்டும், அதை உங்கள் மேலே இருக்க பல்ல வந்து கீழே இருக்க சேம் பல்ல வந்து ஒட்டாமல் ஜிக்ஜாக்ல இருக்குது அப்படின்னா வந்து அதில் மார்க் பிறப்பாங்க. ஓகேங்களா, அதிகபட்சம் 1 பல்லு பிடிங்கியிருந்தாலும், 2 பல்லு பிடிங்கியிருந்தால் கூட நீங்கள் ஆர்மியில் செலக்ட் ஆகலாம். ஓகேங்களா, உங்கள் பல் வரிசையில் வந்து கரெக்டாக இருந்தால். ஓகேவா, ஜிக்ஜாக்ல இருக்குது அப்படின்றப்ப ஜிக்ஜாக்லேயும் கீழே இருக்க பல்லும் ஜிக்ஜாக இருந்துச்சுன்னா அந்த பல்லும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, இது ஏன் சார் பல்லு ஓட்டணும் அப்படின்றது, இது ஆர்மியில் வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து சில காரணங்கள வந்து பண்ணுறாங்க. அங்கே மட்டும் கிடையாது, இங்கே ஃபிசிக்கலாக வெளியே நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணாலும் இதை தான் அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த 22 மார்க் நீங்கள் 22 எடுத்தீங்கன்னா முழு மதிப்பெண்கள், அது இல்லைனாலும் பரவாயில்ல, 22க்கு 14 எடுத்தாலே போதுமானது. நீங்கள் நான் உங்களுக்கு மேப்பில் ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு இதுதான் மார்க். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 5 டீத்துக்கு வந்து, அதாவது இன்சைசஸ் கேனைன் ப்ரீமோலர், இதுக்கு வந்து 5, கடவா பொருட்களுக்கு வந்து 2 மதிப்பெண்ணும், மொத்தம் 11 மதிப்பெண். ஒரு பக்கம் 11 மதிப்பெண்ணும், மறுபக்கம் 11 மதிப்பெண்ணும், சரிங்களா, ரெண்டும் சேர்த்து 22. இது ரெண்டெல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா 22 மார்க். இது சில சில சிறு சில இந்த கம்ஸ் அப்படிம்பாங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் தேஞ்சிடக்கூடாது, இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி மருத்துவரை பார்த்து உங்கள் டென்டல் அதாவது பற்கில் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, காரம் இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனை, நீங்கள் க்ளீன் பண்ணியிருந்தால் போதும். ஓகேவா, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.